ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷா வ்ளாக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆயுத பூஜைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம் கைஸ். ஸோ நான் கொஞ்சம் வந்து சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்டு ஒரு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க, ஒரு கெஸ்ட்டில் ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு கெஸ்ட் கீழே போயிட்டார், அவர் திருப்பி வருவார். உங்களுக்கு தெரியும், அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், இவரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், வருங்க. ஸோ அவங்க கெஸ்ட் தீரஜ் தான். ஸோ இவர் வந்து வந்திருக்காரு, சொல்லுங்க ப்ரோ. சரி, ஹாய், ஹலோ. இது ஹரி, இன்னொரு கெஸ்ட் வந்து ஹரிங்க. ஸோ ஹரி வந்து கீழே இருக்கான். ஏன்னா எங்கள் அப்பவும் அவங்க அப்பவும் சேர்ந்து தான் இந்த ஆஃபீஸ் ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ ஓகே, அவன் கீழே போயிருக்கான். ஸோ வரன்ட்டான், சி சி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றான். சி சொன்னான், வரான். ஸோ வரும், வயிறுங்க. ஸோ அது வரைக்கும் நான் அப்படியே காமிக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சும்மா நாங்கள் பண்ண போகிறோம். இங்கே வாடா, என்ன சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக அவனை கூப்பிட்டுருக்கேன், சும்மா ப்ராஜெக்ட் மாதிரி அப்படி வச்சு பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பயோ மேக் சொல்லியாச்சு ஆல்ரெடி, நீ போய் சொல்லு இந்த மைக்கில் செம்ம கேட்கும். சரி காய்ஸ், அப்புறம் இது எப்படி? ஆ, அப்படி பிடிச்சிருக்கோம், அப்படி பிடிச்சி இங்கே பிடி, இங்கே பிடி, அப்படி ஏ இதை மட்டும் பிடுறா, இதை மட்டும் பிடி, ஆ அதை மட்டும் பிடி, ஆ ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படியே என் காய் என் வாய்ஸ் வெயிடா பட் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடுவில் வை, நடுவில் வை, எப்போவுமே கேட்கும் நடுவில் வை, நம்மளுக்கு நடுவில் வைடா. இல்லை பிடி, அப்படியே பிடிச்சிக்கோ, ஆ நடுவில் இப்படி வச்சுக்கோ, அப்படியே கொஞ்சம் கத்தி பேசு, அப்படியே கேட்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வந்துச்சு, சில நியூஸ் இந்த மாதிரி இருக்கு. என்னென்னா வந்து எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களேன்ட்டு ஒரு சில பேர் கடுப்பாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, அப்போ அப்போ சந்திச்சிடுறோம். சந்திக்கலனாலும் போட மாட்டோம், சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் சந்திக்க எப்போவுமே எல்லோரும் உங்களுக்கே தெரியும், மற்ற அவங்கள மிஸ் பண்ணுறது நம்ம இவங்க ஹியூமனுக்கு இருக்க ஒரு பழக்கம். அதான் ஓகே, இவன் வந்திருக்கான். ஸோ இவனோட என்ஜாய்மெண்ட்டு அப்படியே அதிகம் வந்திருக்கான். ஸோ அவனோட அப்படியே அப்படியே சும்மா ப்ராஜெக்ட் மாதிரி இதில் பண்ண கம்ப்யூட்டரில் பண்ண போகிறோம். இந்த கம்ப்யூட்டரில் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அப்புறமா ஹரி வந்தாலும் மீட் பண்ணுறான். பை பை, பை பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹரி வந்துட்டான், நான் ப்ராஜெக்ட் பண்ணல, ப்ராஜெக்ட் மாதிரி சொன்னாரே, அவன் சொன்னல இது ஷேப் மாதிரி போயிட்டு பண்ணோன்னு, அது அது பண்ண போகிறோம். சும்மா 27 minutes அப்படி ரெக்கார்ட் ஆகலாம். ஏன் நான் ஃப்ரீ பண்ணிட்டேன் இதில் ஸ்பேஸு, அதனால் இனிமே பஞ்சம் இல்லை. ஸோ இப்போது இந்த ஃபோனை எங்கே வைக்கிறது தான் நான் உங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, வணக்கம். வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், அது முடிடுறோம், அது அது முடிடுறோம். அவங்களுக்கு தெரியாது பாரு, ஊது பத்தி, ஊது பத்தி குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது பழைய மொபைல், இது சாம்சங் கேலக்ஸி J7 Max. கிளியர் இருக்கும், குவாலிட்டி பாருங்க, கிளியரா இருக்கும். இப்போ ரெட்மி ஃபோன்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லை, 9000 இது ஒரு 12000 அது மாதிரி வருதுங்க. 12000 வருதா? ஏன்டா 12000 வருது. ஆனால் அதில் கேமரா குவாலிட்டி ஓகே. இதில் ஐஃபோன் பட்ஜெட் எவ்வளோ கிளியராக இருக்கும். நான் ஐஃபோன் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டு வீடு போயிருப்பேன், அப்போது பார்த்த ஐஃபோன் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அது கேமரா குவாலிட்டி வர லெவலில் இருக்குது கைஸ், ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ அது மாதிரி தான், அது வந்து ரொம்ப கிளியராக தான் சி இது காஸ்ட்லியாக வாங்கினோன்னா நல்ல ஃபியூச்சர்ஸ் இருக்கும், இது ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் என்ன, அது அது அவ்வளோ ஒர்த்துன்னு நிறைய பேர் தெரியும். ஆனால் ஐஃபோன் ஒர்த்துங்க, நான் ஐஃபோன் ஒர்த்துலன்னு சொல்லலை. ஆனால் இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இது வந்து இது மாதிரி குவாலிட்டி எந்த ஃபோன்லேயும் வராதுங்க. ஸோ வரும், ஆனால் இந்த ரேட்டுக்கு இது மாதிரி வராது. இந்த ரெட்மி மொபைல், ஓ சாரி, ரெட்மி மொபைல் வந்து வாங்கியிருந்தோம், அதுவும் இதே மாதிரி குவாலிட்டி தான். ஆனால் இது கொஞ்சம் நல்லா இல்லை, நல்லா இருக்குல்ல, அந்த ஃபோனோட நல்ல குவாலிட்டி இருக்குது இதில். ஸோ ஹரி வந்து கீழே இருக்கான், அவங்க ஃபேமிலியோட சும்மா பேசிட்டுருக்கான், வருவான், வரன்றான், சி வரன்ட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீ பூச்சி கொடுக்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்லுங்க கைஸ், ப்ளீஸ் கைஸ், நான் எத்தனை வீடியோவில் கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வியூஸும் சுத்தமாக வரல, நான் லாஸ்ட்டாக அந்த
ஹண்ட்ரட் அசிஸ்டன் எம்ப்ளாய் போடுறேன் பார்த்தீங்க, அது ரெண்டே ரெண்டு வயசு. இல்லைங்க நீங்கள் எப்படி நியாயம் பண்ணுறீங்க? சி, நியாயமே இல்லாமல் பண்ணுறீங்க. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கண்ணா எனக்கு ப்ளீஸ். அதான் அதான் நான் நான் பாவம், ஐ எம் பாவம். கரெக்டா எஸ். ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ நான் ஆஃபீஸ் வந்து சுற்றி காமிப்பேன், அது பார்த்துங்க. இப்போ இன்னிக்கே எடுப்பேன், ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு பார்ட் டூ, பார்ட் டூவில் போடுறேன். ஏன்டா ஏன் இங்கே நார்மல் இங்கே வை, இங்கே இங்கே சொல்லி வச்சிருக்கேன். ஸோ எங்கள் அக்கா வந்துட்டாங்க உள்ள, என்ன போ எங்கள் அக்கா வந்துட்டாங்க. ஸோ இதை எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஏன்டா ஏன் என் கலரில் மாட்டேன், ஏண்டா இது இங்கே கட்ட. ஓகே, ரெண்டு பேர் மாட்டுறதுக்கா? ஆமா, அப்போ ரெண்டு பேருக்கு கேக்குதே ஹரிக்கு. நீ வேணா எடுத்துக்கோ, ஹரி வந்து கொடுத்து. சோ ஓகே, வந்து சோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா. சோ ஓகே. ஆனா மட்டும் செது போச்சு, மேலே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இங்க எங்க ஆன் பண்ணுறா? நான் மேலே போயிடுச்சு. நான் இது ஆன் பண்ண பட்டன் பட்டன் டன் 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 நினைக்கிறேன் லேப்டாப்பு சேர்த்து போச்சுங்கோ, லேப்டாப்போட கம்ப்யூட்டர் ஜி ஆ கம்ப்யூட்டர் சேர்த்து போச்சுங்கோ. அம்மா இந்த சார் வேறு அடிக்கிட்டே கிடையாது அக்கா. ஒன்று ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது என்னோட ஆன்படை கொடுத்து ஆன் கொடுத்துருக்காது. அதான் கீழே ஆன ரொம்ப ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். கைஸ், நானும் கொஞ்சம் நாளில் நான் வாங்கிடுறேன் இந்த மாதிரி மைக்கு. ஆ, மைக் வாங்கிடுறேன். ஏன்னா நீங்கள் நல்லாவே கேட்டிருப்பீங்க என் சவுண்ட். நான் என்னோடய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, தெரியாது அந்த ஆர்டருக்கு அவ்வளோ கட்டி பேசுவாங்க. ஆமாங்க கைஸ், அதோட இந்த நானே என் வீடியோஸ்லாம் செக் பண்ணும்போது பார்க்கும்போது செம்மையும் கேவலமாக இருக்கும் வாய்ஸ். ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு கேம் பிளே வீடியோ கால் ஆஃப் டியூட்டி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. யார் போட்டேன்னு எங்களுக்கு தான் சீக்ரெட் தெரியும். நான் சொல்லாதீங்கடா, மாடு கூடு டிஸ்லைக்காக விழுந்துருண்ணா, சொல்லாதீங்கண்ணா. நான் இப்படி சொல்கிறேனேன்ட்டு டிஸ்லைக் போடுறாதீங்க. அப்புறம் நான் யூடியூப் சேனலே கேன்சல் பண்ணிடுறோம் போங்க. ஸோ நாங்கள் பாட்டில் காமிச்சு காலி ஆச்சு கைஸ். ஸ்வீட்டு வேணும் எடுத்துக்கோங்க. அண்ணா அம்மா அம்மா வீடியோ கட் ஆயிடுச்சு, சாரி. ஐயோ இது வர சிபியு, அது சிபியு சிபியு கொடுமைப்படுத்துது. ஆஹா, ஓஹோ, ஆ வந்துச்சு. கேஸ் நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஆமாம், வேணாம் தேவையில்ல. அப்புறம் கீழே வந்து வரதுக்கா நான் அப்புறம் ரவுண்டு போயிட்டு வருவேன். ஒர்க் ஆகுது அப்படிதான் தண்ணி இது எனக்கு காலி பண்ணுறீங்க. ஸோ கைஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. சொல்ல மாட்டேன், முடிக்கிறேன். ஸோ இனிமேல் நீ தான் கேமரா வேணும், ஓகேவா? இப்போ இல்லை, இது நான் இதுக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டு அறிய வரட்டும். அப்போ நீ மைக்கு மைக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா கேட்கும் குவாலிட்டி. சரி ஓகே கைஸ். ஸோ இப்போ நாங்கள் வந்து
மீன் சவுனா அது வரட்டும். ஸோ அப்போ நாங்கள் பார்த்தோம் யாரு இங்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் நாங்கள் காமிச்சிடுறோம், ஏன்னா இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் சார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நாங்கள் முடி காட்டு முடியறத காட்டுறோம். ஸோ ரெண்டு மூணு மட்டத்துக்குள்ளே காமிச்சிடும். ஸோ இங்கே வந்து ஒரு இடங்க செகண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரு இங்கே. ஸோ இங்கே வந்து கூல் டைல்ஸ் போட்டிருக்காங்க, கீழே காட்டுறான் கீழே காட்டுறான். ஆஹா ஓகே அப்படியே லீவாங்க. ஸோ அப்படியே போயிடலாம் அங்கே கீழே மேலே அங்கே ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் காமிக்கலாம் வாடா. பொண்ணு பார்க்கணும் அப்படியே போயிடலாம் வா. ஆனால் அப்படியே போயிடலாம். ஸோ உள்ளே இருக்காங்க கீழே காமிக்கலாம் ஓகே. என்னது ஆனா ஆமா அப்புறமா காமிச்சுக்கலாம் நீ அப்படி வா. ஸோ கீழே போ கீழே போ கீழே போ நீ வாடா. சரி ஓகே. ஸோ கீழே அப்படியே போனோம்னா இங்கே வந்து பக்கத்து இடம், அங்கே வந்து அங்கே வேற ஒரு வீடு தான் இருக்குது. இந்த கீழே ஒரு ஏசி ரூமுக்கு காமிக்கலாம் வாங்க. எங்கள் அப்போட ஆஃபீஸ் தான் இது, வாடா வாடா. ஸ்டாப்பு ஸ்டாப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு ஏசி ரூம், இந்த இங்கே ஒரு மிஷின் அந்த மிஷின் காட்டுறான் காட்டுறா காட்டுறான். ஆ ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மிஷின் ஏசியில் மட்டும் தான் ஒர்க் ஆகும் காய்ஸு. நம்ம வந்து இதோட எங்கள் அண்ணா இல்லையே இல்லை இது முடிச்சு காமிச்சிடலாம் ஃபுல்லாக. இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கண்ட்ரோலர் இருக்குது இங்கே பாருங்கள். டே வேண்டாம் வேண்டாம் ஏ வேண்டாம். அப்புறம் இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது கைஸ் காட்டுறான். இங்கே இங்கே சும்மா இங்கே வா. இது வந்து செக் பண்ணுற மிஷின், செக் பண்ணுற மிஷின் அதே தான் இதுவும். ஆமாம் ஆனால் வந்து அது இது கொஞ்சம் பெருசு. இது ஏசி நம்ம தான் ஒர்க் ஆகும். இது எங்கே வேணாலும் ஒர்க் ஆகும். இது எங்கே ஆமாம் இது வந்து ஏசி நம்ம தாங்க ஏசி ஒர்க் ஆகும். ஆமாம் இங்கே பாருங்க இங்கே காட்டு. இது மொபைலுக்கெல்லாம் சார்ஜ் போடணும். ஸோ அது மாதிரி இதுக்கு சார்ஜ் வந்து ஏசி தான் கை. ஸோ ரெண்டு ஏசி மாட்டிருக்கோம் அதுக்குன்னே. ஆமாம் இங்கே அங்கே ஒன்று அப்புறம் இங்கே அங்கே அங்கே வா அங்கே வா. ஸோ அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரிண்டர் எல்லாம் இருக்குது கைஸ். அங்கே காட்டுறான். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரிண்டர் கீபோர்ட்லாம் அங்கே இருக்குது. ஸோ அந்த கார்டு இருக்குடா இங்கே இங்கே கவனம் இருக்கா லூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டாம்ப் அடிக்கலாம் வாடா காட்டுறான். இங்கே எப்படி அடிக்கணும் இப்படி தானே யோ அடிச்சிடலாம்டா. இங்கே போய் வச்சுக்க ஸ்டாம்ப் அடிச்சிட்டேன். நினைக்கிறேன் ஓகே இங்கே பாருங்க தீரஜ் மூஞ்சை. சரி ஓகே கேஸ். ஸோ அப்புறம் அவ்வளோதான் கேஸ் காட்டுறது. நதி வெள்ளி நதி இருக்குது ஆனால் அது அப்புறமா காமிக்கலாம், ஏன்னா இப்போ வீட்டுக்கு வேறு போக போகிறோம். ம் ஓகே வாட போகலாம்டே வெளியே போகலாம் வா. இரு முடியும் ஒரு நிமிஷம் தாங்க காய்ஸ். நாளைக்கு காய்ஸ் நாளைக்கு நான் வந்து வந்தா காய்ஸ் நாளைக்கு வந்து நான் வந்தால் வருவேன். அதனால் நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வரும் வந்தால் வரும் வருங்க. நீ இவன் வந்தால் வருவான். ஆமாம் ஆமாம் வந்தால் வருவேன் உங்களுக்கு. ஸோ இவனுக்கு வீடியோ கால் பண்ணணும்னா ஷார்ட்ஸில் வரும் ஓகேவா. ஷார்ட்ஸ் நீ போடுவோம் ப்ளீஸ். அவன் கெஞ்சி கெஞ்சி ஏற சப்போர்ட் பண்ணுங்க. அணு எல்லாத்தையோட சேர்த்து பெருசாக்கி அனுப்புவாங்க இதை. ஸோ அண்ட் அங்கே ஒரு செக் மிஷின் இருக்கு அண்டு பரவாயில்ல. அண்ட் இங்க பின்னாடி ஒரு இதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு விண்டோ அங்கே ஒரு கேஸ் மாதிரி கேஸ் அண்ட் அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு வெளியே நிறைய இருக்குது. நான் அது அப்புறமா அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். இங்கே பாருங்கள் டூல்ஸ் எல்லாம் இருக்குது பண்ணுறதுக்கு, டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே தீரஜ் இருக்கலாம். அண்ட் இங்கே பூ இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த மிஷின் தெரிஞ்சது ஜயஸ். ஸோ இங்கே பாருங்கள்
ஸோ வெளியே முடிச்சுமா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது வெளியே. ஓகே அப்புறம் காமிக்கிறேன் ஸ்பாய்லர் எடுப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னை காட்டுறா இங்கே இங்கே என்னை காட்டுறா நீ சொல். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாவா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெளியே கொண்டு போய் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம். ஸோ பை கைஸ்.